லேட்டாவோ நீ வர வரைக்கும் உன் கிளாஸ் எடுக்காம நான் காத்துட்டு இருக்கணுமா? ஐயோ நல்ல மாட்டோம்டா, பாக்க சாஃப்டா இருந்துட்டு இந்த கிளி கிளிக்கிறாங்களே. நேத்து வந்து சாரே பரவாயில்ல போலயே. ஆல்ரெடி கொரோனா வர காலேஜ் திறந்ததே லேட்டு, இதுல நீ இன்னும் லேட்டாவா? இப்படி இருந்தா எப்படி நான் போர்ஷன் முடிக்கிறது? இப்படி நீங்க லேட்டா வந்தா ஒரு யூனிட் கூட முடிக்க முடியாது. எக்ஸாம்க்கு 2 மாசம் தான் இருக்குது. நாளைல இருந்து சீக்கிரம் வரலனா கிளாஸ் விட்டு வெளிய அனுப்பிடுவேன். ஐயோ இந்த பொண்ணே, இந்த கிளி கிளிக்கு தேர்ந்த மேம் எதுலயோ மாட்டாம இருக்கிற இடம் தெரியாம 3 வருஷம் இந்த காலேஜ் விட்டு போயிடணும்டா சாமி. இந்த மேம் பேர் ஓரவஞ்சனி, இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாமா. என்ன நீ இப்போ வந்ததே லேட்டா, இந்த பண்ண காட்டி பேசிட்டு இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஸ்டாஃப் மீட்டிங் இருக்கிறதுனால பிரின்சிபல் உங்களை வர சொன்னாங்க மேடம். அட கடவுளே, யார் மூஞ்சில முழிச்சிட்டு வந்தனோ கிளாஸே எடுக்க முடியல. போர்டுல இருக்கத எல்லாம் நோட்ஸ் எடுங்க, நாளைக்கு நான் வந்த உடனே क्वेश्चन கேட்பேன். இந்த கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? நான் யாரும் போடல மேம். சுரேன், இன்னில இருந்து 1 மந்த் வரைக்கும் நீ தான் ரெப். நான் உன் கிளாஸ் சார் கிட்ட சொல்லிடுறேன். நான் வர வரைக்கும் பின் டிராப் சைலண்ட்ல இருக்கு எல்லாரும். ஓகே மேம். சுரேன், எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, நான் சாப்பிட போறேன். நீயும் வேணும்னா வா. கோக்கி, நீயும் வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு பயமா இருக்கு அந்த மேம் கிட்ட இருந்து கேட்டு. சரி போ, சுரேன் நீ வா சாப்பிடலாம். ஏய், என்ன எடுத்துட்டு வந்திருக்க சாப்பிடுறதுக்கு? ஐயோ, இந்த லூசு பாடியே சாவடிக்குதே. ஒரு தோசைக்காக எதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்குதா ஆண்டவா? ஏ, கேண்டீன்ல போய் சமோசா சாப்பிடலாமா? இப்போ சமோசாவா? அப்ப நானும் வரேன். அப்பாட, ஒரு வழியா கேண்டீன் வந்தாச்சு, நல்லா சாப்பிட வேண்டியதுதான். ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி. இந்த பைத்தியத்தை பெற்றாங்களோ இல்ல செஞ்சாங்களோ தெரியலையே, பாட்டு பாடியே சாவடிக்குது. யாரு எப்படி வேணா பாட்டு போங்க, எனக்கு சமோசா கச்சிச்சு, அது போதும். பாய்.